الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد மதிப்புக்குரிய நர்மை சகோதர சகோதரிகளே, இன்றைய அமர்விலே இஸ்லாம் சுத்தத்தை பற்றி என்ன சொல்கிறது, சுத்தம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது, சுத்தத்தோடு தொடர்பான இஸ்லாம் சொல்கின்ற சில வணக்கங்களை இன்றைய அமர்விலே நாம் பார்க்க இருக்கிறோம். சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் சுத்தத்தை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும். சுத்தம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழுகை என்கிற வணக்கத்தில் ஈடுபடுகிற போது சுத்தம் என்பது மிக கட்டாயமான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இஸ்லாம் எப்படி நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ, அந்த சுத்தத்தை நாம் கடைபிடிக்காவிட்டால் நாம் நிறைவேற்றுகிற நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுத்தத்திற்கு இஸ்லாம் மிக கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நம்மால் நபி அவர்களுடைய ஹதீஸுகள் மூலமாக உணர முடிகிறது. இந்த சுத்தத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இரண்டு விதமான சுத்தத்தை பேண வேண்டும். அதில் முதலாவது சுத்தம் உள்ரங்கமான சுத்தம். அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற சுத்தமாக இருக்கிறது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல் என்றால் நம்முடைய உள்ளத்திலே இறை மறுப்பை ஏற்படுத்துகிற காரியங்களோ, அல்லது இணை வைப்பை ஏற்படுத்துகிற காரியங்களோ, அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிற காரியங்களோ இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் முஸ்லிமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஷிருக் இருக்கக்கூடாது, இறை மறுப்பை ஏற்படுத்துகிற காரியங்கள் இருக்கக்கூடாது, நயவஞ்சகம் நிஃபாத்தனமாக நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. இவற்றை நம்முடைய உள்ளத்தை இவற்றை விட்டும் தூய்மைப்படுத்துவதுதான் உள்ரங்கமான மானவீயத்தான சுத்தமாக இருக்கிறது. இன்றைய அமர்விலே நாம் பார்க்க இருப்பது இரண்டாவது வகையாக காணப்படுகின்ற வெளிரங்கமான, நம்மால் உணரக்கூடிய சுத்தமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய உடம்பை அசுத்தம் நஜிஸிலிருந்து சுத்தப்படுத்துவதைத்தான் அந்த இரண்டாவது வகையான சுத்தம் குறிக்கிறது. நம்முடைய உடம்பிலே ஏதாவது நஜிஸ் பட்டால் அதை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். நாம் சிறுநீர் கழிக்கிற போது சிறுநீர் கழித்து விட்டால் அதை சுத்தப்படுத்த வேண்டும். மலம் கழிக்கிற போது, அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபடுகிற போது அவன் தன்னை முழுமையாக குளித்து சுத்தமாகி கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நாம் தொழுகை என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுகிற போது நம்மிடத்திலே உது என்கிற அந்த இஸ்லாம் சொல்கிற சுத்தம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். உது என்கிற அந்த வணக்கத்தை செய்யாவிட்டால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரம் நாம் நம்முடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் குளிப்பு என்ற அந்த சுத்தத்தை நாம் கட்டாயம் பேண வேண்டும். எனவே இரண்டு விதமான சுத்தங்களையும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக அவதானமாக கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், இரண்டாவது உடம்பை சுத்தப்படுத்த வேண்டும். இந்த உடம்பை சுத்தப்படுத்துவது தொடர்பாக இஸ்லாம் நமக்கு காட்டிய ஒரு சில சுத்தங்களை நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக உது என்கிற சுத்தத்தை பார்க்க இருக்கிறோம். உதுவை பற்றி இஸ்லாத்திலே இறைவன் திருக்குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ்ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வஅய்தியக்கும் இலல் மராஃபிக். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் நீங்கள் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய முழங்கை வரைக்கும் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள், வம்சஹூபிர் ஊசிக்கும் உங்களுடைய தலைகளை முழுமையாக நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள், வாரஜுலக்கும் இலல் கஅபைன் உங்களுடைய கால்களை கரண்டை கால் வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். எனவே உது என்பது அல் குர்ஆனுடைய இந்த வசனத்தின் மூலமாக முஸ்லீம்களாகிய நம்மீது கடமையாக்கப்படுகிறது என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த உதுவை பொறுத்தவரையில் உது செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள், பலாபலன்கள் என்ன என்பதை பார்க்கிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமான ஒரு அடியான், ஒரு மூமின் உது செய்துகிற போது அவன்
முகத்தை முதலாவதாக கழுவ வேண்டும். இந்த முகத்தை கழுவுவதன் மூலமாக அவன் தன்னுடைய பார்வையால் செய்த பாவங்கள் அந்த தண்ணீரோடு போய்விடுகிறது. அந்த முகத்திலிருந்து வடியக்கூடிய இறுதி சொட்டு நீரின் மூலமாக அந்த நீரோடு அவனுடைய அந்த முகத்திலே இருக்கின்ற அந்த கண் செய்த பாவம் அழிந்து விடுகிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஏனைய உறுப்புகளை கை அதே போன்று கால்களை கழுவுகிற போது அந்த கால்களிலிருந்து கைகளிலிருந்து வடிகின்ற தண்ணீரோடு அந்த உறுப்புகள் மூலமாக செய்த தவறுகள் பாவங்கள் அப்படியே கரைந்து செல்கிறது என்று நபி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு நாளைக்கு நாம் எத்தனையோ தடவைகள் உது செய்கிறோம். உது செய்கிற போது நம்முடைய உடல் உறுப்புகளால் நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டும் விலகி செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சுத்தம் என்பது தொழுகையினுடைய ஒரு திறவுகோலாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் உது செய்யவில்லையோ அவனுக்கு தொழுகை கிடையாது. எனவே தொழுகை அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் உதுவை கட்டாயம் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொழுகையினுடைய திறவுகோலாக சுத்தம் இருக்கிறது. சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்திகள் மூலமாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சுத்தத்தை பொறுத்தவரையில், அதாவது தொழுகைக்காக நாம் கடைபிடிக்கிற சுத்தம் என்றால் அது உது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உதுவினுடைய நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தால், முதலாவதாக நாம் உது செய்கிற போது நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உது செய்கிறேன். நாம் ஒரு வேலையை செய்கிற போது நம்முடைய உடல் அழுக்காக மாறிவிடுகிறது. நாம் ஒரு வேலையை வீட்டிலோ அல்லது வெளியிலோ ஏதாவது ஒரு வேலையை செய்தால் நமக்கு வேர்வை ஏற்பட்டு நம்முடைய உடம்பு அழுக்காக மாறிவிடுகிறது. அந்த நேரத்திலே நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம், முகங்களை கைகளை கால்களை உடம்பை கழுவிக்கொள்கிறோம். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இவ்வாறு நாம் செய்து கொள்கிறோம். ஆனால் உது செய்கிற போது நான் உது செய்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு உது செய்கிற போது தான் நம்முடைய கை கால் முகம் போன்ற உது செய்கிற நேரம் கழுவ வேண்டிய உறுப்புகளை நாம் உது செய்கிறோம் என்ற நீயத்தோடு கழுவினால்தான் நம்முடைய அந்த உதுவாக கருதப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் உது செய்வதற்காக வேண்டி வாயால் நீயத்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே நேரம் உது செய்வதற்காக நாம் பயன்படுத்துகிற நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும். சுத்தமான நீர் என்று சொல்கிற போது மழை நீர் என்பது சுத்தமான நீராக இருக்கிறது. அதே போன்று கடல் நீர், கிணற்று நீர், ஆற்று நீர் இவைகள் நாம் உது செய்வதற்கு அல்லது நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு தகுந்த நீராக இவை இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நம்முடைய உடம்பிலே உது செய்கிற போது சுத்தம் செய்கிற போது உது செய்கிற நேரம் நாம் கழுவ வேண்டிய உறுப்புகள் அதில் ஏதாவது ஒரு பகுதி தண்ணீர் பட முடியாத அல்லது தண்ணீர் செல்லாத இடமாக இருந்தால் அவற்றை நன்கு அவதானித்து தண்ணீரை முழுமையாக தண்ணீர் செல்லக்கூடிய விதத்திலே நம்முடைய அந்த உறுப்புகளை நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். உடல் பருமன் உடல் பெருத்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய கை விரல்களுக்கு இடையிலே கால் விரல்களுக்கு இடையிலே தண்ணீர் செல்வது சிரமமாக இருக்கும். எனவே அப்படியானவர்கள் தங்களுடைய கால்களை கை விரல்களை நல்ல முறையிலே கழுவிக்கொள்ள வேண்டும். நாம் உது செய்கிற போது ஒரு நகத்தினுடைய ஒரு பகுதியாவது கழுவப்படாமல் இருந்தால் நம்முடைய உது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எப்படி உது செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது உதுவை எப்படி ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது என்று கேட்டால், இந்த உதுவுக்கு சில ஃபர்லான அம்சங்கள் இருக்கின்றன. உது செய்கிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஃபர்லான விடயங்கள், அந்த விடயங்களை நாம் கடைபிடித்தால்தான் நம்முடைய உது அங்கீகரிக்கப்படும். அதாவது அல் குர்ஆனிலே இறைவன் சொல்வதை போன்று நம்முடைய முகங்களை பூரணமாக கழுவிக்கொள்ள வேண்டும். முகம் கழுவுகிற போது நம்முடைய வாயையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய முகத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் நம்முடைய வாய். எனவே வாய் கொப்பளிப்பது நம்முடைய முகத்தில் ஒரு பகுதியாக வந்து விடுகிறது. எனவே முகத்தை வாயோடு சேர்த்து முகத்தையும் கழுவிக்கொள்வது முதலாவது ஃபர்லாக இருக்கிறது. இரண்டாவது ஃபர்ல் வந்து நம்முடைய முழங்கை வரைக்கும் இரண்டு கைகளையும் நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய தலையை முழுமையாக தடவிக்கொள்ள வேண்டும். அத்தோடு சேர்த்து நம்முடைய காதையும் நாம் தடவிக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை தண்ணீர் எடுத்து தலையை முழுமையாக மசக செய்து தடவி
அத்தோடு நம்முடைய காதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தடவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக நான்காவதாக நம்முடைய இரண்டு கால்களையும் கரண்டை கால் கணுக்கால் வரைக்கும் நாம் முழுமையாக கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொடர்ச்சியாக நாம் கழுவக்கூடிய இந்த உது செய்கிற போது கழுவுகிற உறுப்புகளை தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும். நாம் முகத்தை கழுவிவிட்டு 10 நிமிடம் கழித்து கையை கழுவுவது, கையை கழுவிவிட்டு இன்னும் 10 நிமிடங்கள் கழித்து தலையை மசாஜ் செய்வது என்று இல்லாமல் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும், நாம் இடைவிடாமல் இந்த உறுப்புகளை கழுவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஓர்டர் படி ஒழுங்குமுறைப்படி கழுவ வேண்டும். முதலாவது நாம் முகத்தை கழுவுகிறோம் என்றால் அதற்கு அடுத்ததாகத்தான் நம்முடைய கைகளை கழுவ வேண்டும், அதற்கு அடுத்ததாகத்தான் நம்முடைய தலையை மசக செய்ய வேண்டும் என்று இப்படி ஓர்டர் அந்த ஒழுங்குமுறைப்படி நாம் இதை செய்து கொள்வது உதுவுக்கு நாம் செய்கிற அல்லது உது செய்கிற போது கடைபிடிக்கிற ஃபர்துகளாக இருக்கிறது. இந்த உதுவினுடைய சுன்னத்துக்கள் என்று நாம் பார்க்கிற போது உது செய்கிற நேரம் நபி அவர்கள் எப்படி உது செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்கிற போது ஆரம்பமாக உது செய்ய வேண்டும், பிஸ்மில்லா என்று சொல்லி நம்முடைய உதுவை ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லா என்று உதுவை நாம் ஆரம்பித்து இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், 3 தடவைகள் கழுவிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 தடவைகள் கழுவுவது சுன்னத்தாக இருக்கிறது. தலையை மாத்திரம் 1 தடவை தண்ணீரை எடுத்து 1 தடவையில் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக நெற்றி முன்னெற்றியிலிருந்து ஆரம்பித்து பிடரி வரைக்கும் கொண்டு சென்று மீண்டும் என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்தில் ஆரம்பித்தோமோ அந்த இடத்திலே கொண்டு வந்து முடிப்பது தான் தலையை மசக செய்வதாக இருக்கிறது. அத்தோடு காதையும் என்ன செய்ய வேண்டும், 1 தடவையில் மசக செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று 3 தடவைகள் நாம் வாய் கொப்பளிக்க வேண்டும். வாய் கொப்பளிக்கிற போது நம்முடைய நாசுக்கு தண்ணீரை செலுத்தி மீண்டும் அதை சீறி நம்முடைய மூக்கை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று முகத்தை 3 தடவைகள் கழுவிக்கொள்வது சுத்தமாக இருக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது. 1 தடவைகள் கழுவுவது ஃபர்லாக இருக்கிறது, 3 தடவைகள் கழுவுவது சுன்னத்தாக இருக்கிறது. நம்மிடத்திலே தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கிறது என்றால் நாம் அந்த நீரை கொண்டு நம்முடைய உறுப்புகளை 1 தடவை முழுமையாக நாம் கழுவி விட்டோம் என்று சொன்னால் அதுவே நம்முடைய உதுவுக்கு போதுமாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய தாடி இருக்கக்கூடியவர்கள் தாடியை குடைந்து என்ன செய்ய வேண்டும், சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மணிக்கட்டு வரை நம்முடைய வலது கையையும் இடது கையையும் 3 தடவைகள் என்ன செய்ய வேண்டும், மணிக்கட்டு வரை நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று தலையை மசக செய்கிற போது முன்பகுதியிலிருந்து ஆரம்பித்து பிடரி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். பின்புறம் வரைக்கும் 3 தடவைகள் நாம் மசக செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று கணுக்கால் வரைக்கும் 3 தடவைகள் நாம் வலது காலையும் 2 காலையும் கழுவிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. 1 தடவை நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கால்களை கணுக்கால் வரைக்கும் கழுவிக்கொள்ள வேண்டும். 3 தடவைகள் கழுவிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று எல்லா உறுப்புகளையும் நாம் கழுவுகிற போது வலதை முற்படுத்த வேண்டும். நாம் கைகளை கழுவுகிற போது வலது கையை முதலில் கழுவி 2வதாக இடது கையை கழுவ வேண்டும். இவ்வாறு தான் ஏனைய உறுப்புகளை வலதை முற்படுத்தி இடதிலே நாம் முடித்து கொள்ள வேண்டும். நாம் உது செய்து முடிந்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது உதுவின் போது நாம் கடைபிடிக்கின்ற சுன்னத்துக்களாக இருக்கிறது. எனவே உது செய்கிற போது நாம் ஃபர்லான அம்சங்களை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அத்தோடு எது சுன்னத்தாக கருதப்பட்டிருக்கிறதோ, சுன்னத்தாக இஸ்லாம் சொல்கிறதோ அவைகளையும் நாம் முழுமையாக பேணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் உது செய்து காட்டுகிற போது எப்படி உது செய்ய வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் செயல்முறை மூலமாக காட்டியிருக்கிறார்கள். எனவே எப்படி நபி அவர்கள் உது செய்ய வேண்டும் என்று செயல் வடிவத்தில் காட்டியிருக்கிறார்களோ அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். பிஸ்மில்லா என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் பிஸ்மில்லா என்று ஆரம்பித்து நம்முடைய கைகளை 3 தடவைகள் மணிக்கட்டு வரைக்கும் கழுவி அதற்கு பின்னால் 3 தடவைகள் வாய்க்கு நீர் செலுத்தி வாயை 3 தடவைகள் கொப்பளிப்பதோடு நாசிக்கும் என்ன செய்ய வேண்டும், தண்ணீரை செலுத்த வேண்டும். தண்ணீரை செலுத்தி அதை சீறி கொள்ள வேண்டும். இது வாய் கொப்பளிக்கிற அதே நீரை கொண்டுதான் நாம் நம்முடைய மூக்கை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் 3 தடவைகள் நம்முடைய முகத்தை முழுமையாக என்ன செய்ய வேண்டும், கழுவி கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் முடி முளைக்க ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்திலிருந்து நம்முடைய இந்த நாடி வரைக்கும், அதாவது நம்முடைய இந்த நாடி பகுதி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்,
கழுவிக்கொள்ள வேண்டும். நீளப்பாட்டிலே அகலப்பாட்டில் நம்முடைய இந்த காது சோனை இருக்கிறதே இந்த இந்த பகுதி வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அகலத்தில் அகலத்தால் முழுமையாக முகத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நம்முடைய கைகளை முழங்கை வரைக்கும் அல்லது அதற்கு சற்று மேலாக நாம் கழுவிக்கொள்வதில் தவறு கிடையாது. அது நமக்கு மறுமையில் மேலும் சிறப்பைத்தான் என்ன செய்யும், அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டு கைகளையும் முழங்கை வரைக்கும் கழுவிவிட்டு தலையை மசக செய்ய வேண்டும். ஒரு தடவைதான் தலையை மசக செய்ய வேண்டும். அத்தோடு சேர்த்து காதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தடவிக்கொள்ள வேண்டும். தலையை மசக செய்ததற்கு பின்னால் இரண்டு கால்களையும் கணுக்கால் வரைக்கும் முழுமையாக நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். மூன்று தடவைகள் கழுவுவது சுன்னத்தாக இருக்கிறது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த உதுவுடைய துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும், ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் உது செய்யக்கூடிய முறையாக இருக்கிறது. இப்போது உதுவை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்று நாம் பார்த்தால், உதுவை முறிக்கிற அம்சங்களை பொறுத்தவரையில் நாம் தொழுகைக்காக உது செய்கிறோம், இப்போது உதுவோடு இருக்கிறோம், இப்போது நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அல்லது மலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால் அல்லது நம்முடைய முன்பின் துவாரங்களால் காற்று பிரிந்து விடுமாக இருந்தால் நம்முடைய பின் துவாரத்தால் காற்று பிரிவதன் மூலமாக அல்லது மலம் சிறுநீர் கழிப்பதன் மூலமாக நம்முடைய உது முறிந்து விடுகிறது. அதே போன்று நாம் உது செய்ததற்கு பின்னால் ஆழமாக ஆழ்ந்து தூங்குகிறோம் என்றால் ஆழமான ஆழ்ந்து தூங்குகிற அந்த தூக்கம் கூட நம்முடைய உதுவை என்ன செய்கிறது, முறித்து விடுகிறது. அதே போன்று நம்முடைய மர்மஸ்தானத்தை திரை இல்லாமல் நேரடியாக இச்சையோடு நாம் தொடுகிற போது அது நம்முடைய உதுவை என்ன செய்கிறது, முறித்து விடுகிறது. அதே போன்று ஹதீஸுகளிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் அது உதுவை முறித்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே உதுவை முறிக்கக்கூடிய இந்த அம்சங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லது உதுவோடு இருக்கிற போது இந்த அம்சங்களில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டால் அதற்கு பின்னால் மீண்டும் நாம் தொழ வேண்டுமாக இருந்தால் மீண்டும் உது செய்து நம்முடைய தொழுகையை என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் உதுவோடு தொடர்பான சுருக்கமான தகவல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கால் உறை மீது நாம் மசக செய்தல். நாம் உது செய்திருக்கிறோம், அதற்கு பின்னால் கால் உறை அணிந்திருக்கிறோம், சொக்ஸ் போட்டிருக்கிறோம். இந்த சொக்ஸின் சொக்ஸ் போட்டதற்கு பின்னால் நமக்கு உது செய்ய தேவை ஏற்பட்டால் சொக்ஸை கலட்டித்தான் உது செய்ய வேண்டுமா அல்லது சொக்ஸின் மீது நமக்கு தடவுவதன் மூலமாக நாம் நம்முடைய உதுவை செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகைரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்கிற போது நானும் அந்த இடத்திலே இருந்தேன், அவர்கள் கால் அவர்களுடைய கால் உரையை நீக்க முற்பட்ட போது முகைரா இப்னு ஷுபா சொல்கிறார்கள், நபி அவர்கள் உது செய்கிறார்கள், உது செய்கிற போது நான் அவர்களுடைய கால் உரைகளை கலட்டுவதற்கு முற்பட்டேன். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், விட்டு விடுங்கள். நபி அவர்கள் முகைரா இப்னு ஷுபா என்று சொல்லக்கூடிய நபி தோழருக்கு சொல்கிறார்கள், நான் இரண்டையும் உது செய்ததற்கு பின்னால் தான் அணிந்தேன், எனவே அதை விட்டு விடுங்கள், கலட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்று நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லிவிட்டு இரு கால் உரையின் மீது நபி அவர்கள் மசகு செய்கிறார்கள், தடவி கொள்கிறார்கள். எனவே நாம் காலுரையை உது செய்ததற்கு பின்னால் அணிந்திருந்தால் அதை கலட்டி உது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு மேலால் மசகு செய்வதன் மூலமாக நம்முடைய கைகளை நனைத்து மேலால் மசகு செய்வதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், நம்முடைய உதுவை பூரணமாக செய்து கொள்ளலாம். இந்த மசகு செய்வதனுடைய நிபந்தனைகளை பொறுத்தவரையில் நாம் சொக்ஸ் அணிகிற நேரம், உது செய்ததற்கு பின்பு நாம் சொக்ஸ் அணிந்திருந்தால் உது செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிற போது மீண்டும் அந்த சொக்ஸை கலட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உது செய்யாமல் நாம் சொக்ஸ் போட்டிருக்கிறோம், இப்போது உது செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால் கட்டாயம் நாம் சொக்ஸை கலட்டி உது செய்து கால்களை கழுவி விட்டுத்தான் நாம் அந்த சொக்ஸை அணிய வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய அந்த அணியக்கூடிய சொக்ஸ் கால் உறை சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தமான கால் உறையை அணிந்தால் நாம் தொழுகையை நிறைவேற்றுகிற போது கட்டாயம் அதை என்ன செய்ய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அதே போன்று குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் நாம் அந்த காலுறையின் மீது தடவுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. நாம் ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் வழமையாக வேலைக்கு செல்கிற போது காலுறை அணிகிறோம் என்றால் உது செய்துவிட்டு காலுறை அணிந்தால் ஒரு நாள் முழுக்க 24 மணித்தியாலங்கள் நமக்கு காலுறையின் மீது உது செய்கிற போது கலட்டாமலே என்ன செய்யலாம், நம்முடைய காலுறையின் மீது தடவி கொள்ளலாம். பிரயாணத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் 3 நாட்களுக்கு அவருக்கு கலட்டாமல் 3 நாட்கள் அந்த காலுறையின் மீது தடவுவதற்கு அவருக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. அதே போன்று
வுது செய்கிற போது நாம் அந்த கால் காலுரையை அணியக்கூடிய அந்த பகுதி முழுமையாக என்ன செய்ய வேண்டும், மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் காலுரை அணிகிறோம், உது செய்கிற போது கழுவப்பட வேண்டிய பகுதி வெளியில் தெரியுமாக இருந்தால் அது அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய முடியாது, நம்முடைய காலுரையின் மீது தடவிக்கொள்ள முடியாது. நாம் அணியக்கூடிய காலுரை உது செய்கிற போது கழுவ வேண்டிய அந்த காலின் கணுக்கால் வரைக்கும் உள்ள பகுதியை முழுமையாக என்ன செய்ய வேண்டும், மறைத்திருக்க வேண்டும். இரண்டு கால் உரைகளும் ஆகுமானதாக இருக்க வேண்டும், ஹராமானதாக இருக்கக்கூடாது. நாம் இன்னும் ஒருவருடைய காலுரையை திருடி களவெடுத்து அணிந்திருந்தால் அது அந்த சந்தர்ப்பத்திலே நாம் காலுரையின் மீது தடவுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது, அது இன்னும் ஒருவருடைய காலுரை. இருந்தாலும் நாம் மற்றவருடைய காலுரையை திருடி அணிந்திருக்கிறோம், அதன் மேல் மசகு செய்கிறோம் என்றால் நம்முடைய அந்த மற்றவருடைய காலுரையை திருடி மசகு செய்துவிட்டு தொழுது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நாம் மற்றவருடைய காலுரையை திருடி மசகு செய்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அது குற்றமான ஒரு செயலாக மாறிவிடுகிறது. இந்த மசகு செய்வதை பொறுத்தவரையில் நாம் காலுரை அணிந்திருக்கிறோம் என்றால் காலுரையின் மீது மசகு செய்வதென்றால் நாம் உது செய்கிற போது ஏனைய உறுப்புகளை கழுவிக்கொள்ள வேண்டும். கழுவிவிட்டு நம்முடைய கால் கழுவுகிற சந்தர்ப்பத்திலே இரண்டு கைகளையும் தண்ணீரால் நனைத்து வலது காலை வலது கையாலும் இடது காலை இடது கையாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், காலுடைய மேல் பகுதியை தடவிக்கொள்ள வேண்டும். அல்லது வலது கையால் இரண்டு கால்களையும் என்ன செய்யலாம், கழுவிக்கொள்வதில் தவறு கிடையாது. நம்முடைய கால் பாதத்தின் கீழ்ப்பகுதி, காலினுடைய கீழ்ப்பகுதி, நம்முடைய கால் பாதத்தை தடவ வேண்டிய அவசியம் கிடையாது. மேல் பகுதியை மாத்திரம்தான் நம்முடைய விரல்களிலிருந்து ஆரம்பித்து காலின் ஏனைய பகுதிகளை நம்முடைய கால் என்றால் இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இவ்வாறு தடவிக்கொள்வதுதான் நம்முடைய காலுரையின் மீது தடவக்கூடிய முறையாக இருக்கிறது. அதே போன்று வலது கையாலும் இடது கையால் இடது காலையும் கழுவிக்கொள்ளலாம். அல்லது வலது கையால் இடது காலையும் வலது காலையும் இரண்டையும் நாம் என்ன செய்யலாம், கழுவிக்கொள்ளலாம். இப்போது நாம் காலுரை அணிந்திருக்கிறோம், இந்த காலுரை அணிந்திருக்கிற நாம் எப்போது நம்முடைய காலுரையின் மீது தடவு கொள்வது, உது செய்கிற போது காலுரையின் மீது தடவுகிற அந்த சலுகை நமக்கு இல்லாமல் போகிறது என்றால், எப்போது நம்முடைய காலுரையை நாம் கலட்டி விடுகிறோமோ அந்த நிமிடத்திலிருந்து நமக்கு கலட்டியதற்கு பின்னால் மீண்டும் அதை அணிகிறோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் காலுரையின் மீது நாம் தடவ முடியாது. அதே போன்று நமக்கு குளிப்பு கடமையாகிறது என்றால் கட்டாயம் காலுரையை கலட்டி குளித்து விட்டுத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் அந்த காலுரையை அணிவதன் மூலமாக நமக்கு அந்த காலுரையின் மீது தடவிக்கொள்ளலாம். அதே போன்று நமக்கு காலுரை அணிந்திருக்கிறோம், நமக்கு அனுமதிக்கப்பட்ட கால எல்லை முடிவடைந்து விடுகிறது, ஊரில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு நாள் தாண்டி விடுகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு நாள் கடந்ததற்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, காலுரையின் மீது மசகு செய்ய முடியாது. அதே போன்று பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு மூன்று நாள் கடந்து விட்டால் நான்காவது நாள் காலுரையின் மீது மசகு செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுத்தம் தொடர்பாக இஸ்லாம் சொல்கிற இந்த உதுவை நல்ல முறையிலே புரிந்து தொழுகைகளை நிறைவேற்றுகிற போது நாம் நல்ல முறையில் நம்முடைய உதுவை செய்து நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் சொக்ஸ் அணிந்திருந்தால், காலுரை அணிந்திருந்தால், காலுரை அணிந்திருக்கிற சந்தர்ப்பங்களில் எப்படியான நேரங்களில் நமக்கு காலுரையின் மீது தடவுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படியான சந்தர்ப்பங்களில் காலுரையின் மீது நாம் தடவிக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்கிற விடயங்களை தெளிவாக கற்று தெளிவாக புரிந்து நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை தெளிவாக புரிந்து செயல்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.